நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வார்க் பண்ணணும் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வார்க் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு லேயரை பெர்ஸ்பெக்டிவில் வைக்கணும் அப்படின்னா வேனிஷிங் பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே வந்து ரோடும் ஒரு காரும் இருக்குது. இதை இங்கே வச்சோம் அப்படின்னா அங்கே பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இதோட சைஸ் மாறும் இல்லையா, அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம வேனிஷிங் பாயிண்ட்டை டிட்டர்மின் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லைனை மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு லைன் எங்கே கிராஸ் ஆகுதோ அதுதான் வந்து வேனிஷிங் பாயிண்ட்டு. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு லைன் டூல் எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணி ஸோ இந்த லைன்லேருந்து ஒன்று வரைகிறேன். இங்கே ஒரு லைன் போகுது, இதை மேட்ச் பண்ணி ஒரு லைனை வரைகிறேன். இப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இந்த இடம்தான். இங்கே நம்ம வேனிஷிங் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ இங்கே நான் வேனிஷிங் பாயிண்ட் வைக்கிறதுக்கு இந்த ரூலர்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ரூலர்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் அமுக்குனீங்க அப்படின்னா ரூலர்ஸ் வரும். ரூலர்ஸ் வந்தோடனே இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணி இழுங்க. ஸோ இப்போது நான் இது இப்படி விட்டேன்னா நான் எங்கே வேனிஷிங் பாயிண்ட் இருக்குங்கிறதே இந்த லேயரில் தெரியாது. ஸோ இது தெரியணும் அப்படின்னா நம்ம இங்கே இந்த ரூலரை வச்சு கைட்லைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் செமிக்கல் நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைட்லைன் வரும். அது ஹைட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் செமிக்கல் நம்புனீங்கன்னா கைட்லைன் ஹைட் ஆகிடும். ஸோ அப்போ கைட்லைன் ஸோ இதுதான் வந்து எனக்கு வேனிஷிங் பாயிண்ட். கண்ட்ரோல் டி அமுக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலு வந்துடும். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு வராது. வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே செக் பாக்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு வரும். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வேனிஷிங் பாயிண்ட் இருக்கிற இடத்துல வச்சுருங்க. இப்போது ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீசைஸ் ஆகும். அதே மாதிரி ரீசைஸ் பண்ணும்போது ஆல்ட்டை கிளிக் பண்ணிகிட்டே ஒரு கார்னரை பிடிச்சி இழுங்க. ஸோ கிளிக் பண்ணி இழுத்தேன் அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு காரை பெர்ஸ்பெக்டிவில் ரீசைஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். இது வந்து இதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டில் வைக்கணும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி சும்மா ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா வராது. ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு இது ரீசைஸ் ஆகும். கார் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன சைஸில் இருக்குமோ அதே வந்து கரெக்டாக வந்துருச்சு. இதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு இன்னொரு விஷயம் பண்ணலாம், அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இங்கே ஒரு கேக்கோட பீஸ் இருக்குது. இந்த கேக்கோட பீஸை அழகாக வட்டத்தில் இன்னும் ஃபுல்லாக ஃபுல் கேக்கையும் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு ஈஸியாக பண்ண முடியும். எப்படின்னா இதே மாதிரி கேக்கை கிளிக் பண்ணிங்க, கண்ட்ரோல் டீயை கிளிக் பண்ணிங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு அதை ஒரு கார்னரில் கேக்கோட கார்னரில் வச்சுட்டு எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகணுங்கிறத ஒரு 45 ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு வச்சுப்போம். 45 கமிட் சேஞ்ச் கொடுத்துருங்க. இந்த பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மை மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டி அமுக்குனிங்க அப்படின்னா பண்ண ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து மறுபடியும் க்ரியேட் ஆகும். அதேமாதிரி 45 டிகிரிக்கு நவுந்து வரும். எனக்கு நவுந்து வரும்போது இன்னொரு காப்பியாக க்ரியேட் ஆகி நவுந்து வரணும் அப்படின்னா அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டியில் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று காப்பி வந்து அதே மாதிரி 45 டிகிரியில் க்ரியேட் ஆகும். ஆல்ட்டு கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டி இன்னொன்று க்ரியேட் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக கிளிக் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு ஃபுல் கேக்கும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோட யூசஸ்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.